கரத்தனை ஆணே முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்து மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷி. தினம் தினம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. நிறையா நபர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவாவா லைஃப்பில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இது ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துட்டு செயல்படுறது உண்டு. ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் அவர் வந்திருந்தார். அவருடைய ஜாதகம் காண்பிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது, அவருடைய ஹாரோஸ்கோப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது அவர் வந்து ஒரு இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, ஆனால் அவருக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக அவர் வந்து இதாகிருக்கார். ஸோ அவர் கேட்டார், சார் எனக்கு வந்து இந்த வாட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படக்கூடாது, நான் வந்து நான் சக்ஸஸ் பண்ணோம், என்னோடய இதில் இப்படி இருக்கா, நான் நிறையா நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன், நிறையா நல்லதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா இன்னும் நான் மக்களுக்கு பண்ணுறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்க்கும் பொழுது பார்த்துட்டேன்னா ஹாரோஸ்கோப்பில் எல்லா கிரகமும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு. சரி, ரெண்டு கேள்வி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுடைய ஈசான்ய மூலையில் நீங்கள் என்ன வச்சுருக்கல அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், ஈசான்ய மூலையில் பார்த்துட்டேன்னா கிச்சன் வச்சுருவேன் சார். சரியாக போச்சு. உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? ஆமாம் சார், வயிறு சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஹிரண்யா சம்மந்தமான ப்ராப்ளங்களும் இருந்தது. ஓஹோ, அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் வீடு சம்மந்தமான உபாதைகள் வந்தது. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா ஹாரோஸ்கோப்பில் சூரியன் வந்து, அதாவது டைரெக்டாக பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது, ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது அதுக்கு வந்து சூரியனுக்கு பலப்படலை வலுப்படலை. அப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து வலுப்பெற்றுது, இன்னும் ஆழ்ந்து இந்த சூரியனுக்கு பின்னாடி என்ன நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு, எந்த இதற்கு முன்னாடி பின்னாடி என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வலு பெறலை. அதனால தான் எல்லாம் கிடைத்தும் உங்களால் வந்து வெற்றி அடைய முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படின்னு கேட்டது. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு என்னென்ன அப்படிங்கிறத எழுதி கொடுத்து அதெல்லாம் அவர் சரிவராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் உண்மையாகவே ரொம்ப நல்லா இப்போ இருந்துட்டுருக்கு, என் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு, அதாவது கிரகங்கள் பார்க்கும்போது சில இடத்துல டைரெக்டாக நல்ல பலன்களும், கிரகங்கள் மறைமுகமாக இருக்கும்போது சில வேறு பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹாரோஸ்கோப் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி, லக்ஷ்மி நாராயண பூஜை எந்த நாள், அதாவது எந்த திதி வந்து உகந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். பௌர்ணமி, பௌர்ணமி அன்னைக்கு தான் லக்ஷ்மி நாராயண பூஜை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பண்ணுறது உண்டு. அடுத்து இன்றைக்கி நாம் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது சூரனை வதம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் வந்து அம்பாள்கிட்ட போய் வேல் வாங்குறார், அந்த வேல் பேர் என்ன? என்ன சார் வேல்னாலே வேல் தானே, அது என்ன வேல் பேர் அப்படின்னு கேட்குறீங்க. உன்னான்னு வஜ்ர வேல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வேலுக்குண்டான பெயர்கள் என்ன? ஆக அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குரு, அந்த குரு வந்து ஒரு மாணவர்களை வந்து தன்னுடைய பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட ஒவ்வொருட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணிட்டுருக்கார். அப்படி உபன்யாசம் பண்ணும்போது ஒரு மாணவர் மட்டும் எப்பப்போ எதிர்த்து எழுத்து 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 கேள்வி கேட்டுருப்பார். ஸோ அவருக்கு அந்த மாணவனை ரொம்ப பிடிக்கும். குரு அதாவது உபன்யாசம் பேசும்பொழுது குருவோடைய பத்தினி பக்கத்தில், அதாவது மனைவி வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்க எப்பவுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்பாங்க, இந்த பையன் மட்டும் உங்களை எழுத்து எழுத்து பேசுகிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சொன்னார், இல்லை கிடையாது, அந்த பையன் ரொம்ப நன்னா வருவான் பாரு, நன்னா பரீட்சை எழுதுவான், கண்டிப்பாக எழுத மாட்டான்னு இந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் நன்னா எழுதுவான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நாள் கழியுது, ஒரு பரீட்சை வருது, அந்த பரீட்சையில் அவன் முதல் மார்க். அப்போது குருவுடைய பத்னி கேட்குறாங்க, எப்படி அவன் மட்டும் முதல் மார்க்காக வந்திருக்கான், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் முதல் மார்க்காக வருவான்னு சொன்னால் எப்படி வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். அதாவது இத்தனை பேர் கேட்டுட்டு அதுக்கு சந்தேகமே அவளுக்கு எழுகலை, அதனால் அந்த சந்தேகம் எழாதங்காட்டி என்ன படிச்சிருக்காளோ அதை அப்படியே எழுதியிருக்கா, என்ன இருக்கோ அதை அப்படியே மக்கப் பண்ணி எழுதியிருக்கா, ஆனால் இவன் ஒருத்தன் தான் அர்த்தம் புரிஞ்சு எழுதியிருக்கான், அதை பாரு எழுதின வடிவமே பாரு வித்தியாசமாக இருக்குது. என்றைக்குமே கேள்வி,
அந்த கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்கும். அதனால தான் கேள்வி ஞானம்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன பாடங்களில் அவனுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கு, சில விஷயம் புரியலை. ஏன் எதற்குங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அவன் வந்து லைஃபோடு எடுத்துக்கொண்டான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சந்தேகமோ ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது கேள்வியாக எழும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஏன் எப்படி உதாரணம் அப்படின்னு பார்த்துட்டா, நம்ம வந்து வேலையில் வந்து இருக்கோம், எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது அடுத்த வேலையை பற்றி நம்ம சிந்திப்போம். நம்ம சம்பாதிச்சது நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்த்து வச்சது எனக்கு பத்தலைங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த இடத்துல நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் போட்ட கேள்விகளே உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் நிறையா விஷயங்கள், அதாவது இது ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டலனா இன்னும் பத்தடி முன்னேற முடியும். அதுதான் இந்த கதை, இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், முதலாம் திருநாள், சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மதியம் 2:14 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நவராத்திரி ஆரம்பம், நிறைய வீட்டில் படிகள் வச்சிருப்பேன். நிறையா வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் படிகள் வந்து நம்ம வந்து 3 படி, 5 படி, 7 படின்னு ஒத்தப்படையாக இந்த படிகள் வச்சிருக்க வழக்கங்கள் உண்டு. படிகளில் முதல் படியிலிருந்து ஆரம்பித்து மேலே இருக்கக்கூடிய படிகள் தெய்வ சுவாமிகளுடைய விக்கிரகங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக கொண்டாடப்படுவது உண்டு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளும் போய் ஆரோக்கியமாக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொழுவில் தன்வந்திரி பகவானுடைய படியும் வச்சுக்கிறது, அவருக்குன்னு விக்கிரம் அதாவது அந்த கொழு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் இந்த நவராத்திரிக்கு பிரார்த்தனை பண்ணுறாலோ அம்பாள் தீக்ஷண்யமாக அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட அற்புதமான காலகட்டம் இந்த நவராத்திரி ஆரம்பம். வீட்டில் படி வச்சு சுவாசினி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு வஸ்திரம் கொடுத்து அவளை அம்பாளாக பாவித்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை கொடுத்து நமஸ்கரணம் பண்ணும்போது துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சரித்திரம் படிக்கிறதும் விசேஷ பலன்கள் உண்டு. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நவராத்திரி ஆரம்பம், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கும்பொழுது அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துட்டு இருக்கும். எதை பேசும்பொழுதும் சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக விஷயங்கள் யோசிக்கும் பொழுது அது மற்றவாளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்து பேசணும். சின்ன சின்ன விஷயங்கள்னால கோபித்து கொள்றதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணம் உகந்தது கிடையாது, சின்ன சின்ன பிரயாணங்களும் உகந்தது கிடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் புது விஷயங்களை ஆரம்பிக்கிறத ஓரிரு நாள் கழித்து ஆரம்பிக்கிறதும், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில நல்ல காலங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் நல்ல விஷயத்தில் எதிர்மறையான விஷயத்தை சொல்லும்போது கூட பல பேருக்கு ஆமாம் இல்லை இவன் சொல்கிறது கரெக்டு தானேன்னு தோணுமா. சில எதிர்மறையான காலகட்டத்தில் பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்தை சொல்லும்போது கூட இவன் என்னத்தை போய் இதை சொல்கிறா, இவன் என்ன அட்வைஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணுமா. அது மாதிரி இன்றைய தினத்தில் தோணலாம். இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா இறைவனுடைய வழிபாடு மேன்மேலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசினியர்களே, ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும்பொழுது கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். சட்டு நம்ம பேசிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏன்னா கோபத்தில் பேசுகிறதுலாம் ஒரு பேச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் மற்றவாளுக்கு அது பேச்சு தானே. அது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சகோதர சகோதரி மனைவி அல்லது கணவர் அல்ல சொந்த பந்தங்கள் இல்லை நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை விட்டதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். வீடு மாற்றணும், வேலை மாற்றணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து சில காரியம் பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ யோசிக்காமல் பண்ணிட்டோம், யோசிக்காமல் பேசிட்டோம்னா அதில் சில பாதகங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
மிதுன ராசி அன்பர்களே ஒவ்வொரு காரியத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவா. அத மாதிரி இன்றைய தினத்துல நீங்க பேசக்கூடிய காரியங்கள்ல அர்த்தம் என்பது அதிகமா இருக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம், பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவேனா நான் ஆராய்ச்சி கல்வி மேலும் மேலும் நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு எல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி படித்தது கேட்ட வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இனி வேலைகள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வாளுக்கு மாறும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெளியில பிரயாணம் பண்ணும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஐயோ நான் மாஸ்கை மறந்துட்டேனே, வண்டியோடைய கீயை எங்கேயோ வச்சேன், ஒரு இடத்துக்கு போனேன் இங்கே வச்சு விட்டேன் மறந்துட்டேனே, எங்கே நாங்கள் ஃபுல்லாக தேடின்னு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. எப்பவுமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொள்ளும் பொழுது அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும், லாபங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே ரொம்ப சமயோஜித விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவேன். படிப்பு படிப்பு மேலே இன்னும் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி பாதியில் நின்றவங்களை திருப்பி கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்குமா நடக்குமான வருத்தப்பட்டுன்ற காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா கைகூடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தில் வேலையில் இருந்துருக்கவா இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதுசாக கல்யாணமான வாளுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்லபடியாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டிருந்த வாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் இருக்கவா வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயசான வாழை ரொம்ப முடியாத வாழை ரொம்ப கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா ரொம்ப நாள் மூவ் ஆகாத ஃபைல், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் சரி ஸ்கூல்லேயே ஆகட்டும் சரி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். உங்களுக்கு நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் கையில் வரும், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும். திருஷ்டி மாறி அப்பப்போ தாமதங்கள் இருக்கும், அதை பற்றி பெருசாக வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் யோசிக்கக்கூடிய யோசனை மற்ற வாட்டை சொல்லும்பொழுது இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயத்த மற்ற வாட்டை சொல்லும்போது கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் சொல்லாதீங்க, அதை பண்ணதுக்கப்புறம் வெளியில் சொன்னீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்களே ஏற்றுக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேயர்களே நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? தினம் தினம் சில பிரச்சனைகள் இல்லை, பிரச்சனை இல்லாதவா பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இருக்கும்பொழுது அதை பற்றி அவங்கள பேச சொன்னால் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தரையிலேயே நிற்க முடியாது. அந்த மாதிரி தான் நிறையா பேருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு, ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நிறைய விஷயத்தை சிந்திக்கிற அந்த சிந்திக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் பயத்துடன் சிந்திக்கிறது அறவே விட்டுறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் செட்டில் ஆகும், ஒரு சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விரயங்கள் ஏற்படும், ஆனால் விரயங்களுக்கேற்ற வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் நன்னா பேசுவா சிரிப்பாக கூடவே இருந்துருப்பா, ஆனால் பின்னாடி போய் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில முன் உதாரணமாக நிறைய விஷயத்தை எடுத்துட்டு இதை ஒரு காரண காரியம் நினச்சின்னு நீங்கள் பண்ணக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நம்மளை விட சின்ன வாட்டை பழகப்படாது, வயசான வாட்டை பேசினாதான் நிறையா தெரியுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி பெரிய மனிதர்கள்ட்ட பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே அப்பப்போ அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நினச்சா ஐயோ என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு மனசு பதறது அடிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களில் வெற்றிகள் குறைவாக இருந்துருக்கும். அதனால் இருந்துட்டு போகிறது நம்ம என்ன பண்ணணுங்கிற குறிக்கோளோட நிகழ்ந்தால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவா இப்படி பேசுவா, அவள் அப்படி பேசுவா, அவள் அப்படி தோன்றா, எல்லோரும் இப்படி இப்படியோ பேசிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன தோன்றது அதை மட்டும் சொன்னீங்கன்னா
நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோயில் கட்டுமான பணியில் இருந்துருக்கோ, வீடு கட்டின்னு இருக்கோ, அனுகூலியம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, ஃபினான்ஷியல் இருந்துருக்கவா, அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க, பூமி விற்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு நான் திருப்பி இங்கே மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்யங்கர வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, வெற்றி வெற்றி வெற்றிங்கிற எண்ணத்தை நோக்கி நம்ம செயல்படும் போது சின்ன தடங்கள் வந்தால் கூட கொஞ்சம் பயம் ஏற்படும். என்னடா அது பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற யோசனை. யாருக்கு பிரச்சனை வராது, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு பெரிய அனுபவம் நம்மளுக்குள்ளே கூடி வரும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் சுவாரஸ்யம் பெறாது அப்படின்னு நீங்களே பல நேரங்களில் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அதனால் இதையும் தாண்டி வரும், கவலைப்படாதீங்க. முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தப்புன்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுறது தப்பு கிடையாது, மனசில் எதுவும் வச்சுட்டு பேச மாட்டேன், ஆனால் அது பேசுறது மற்றவாளுக்கு பாதிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். புதிய வாகனம், புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்குண்டான எண்ணங்கள் இருக்கும்போது அந்த எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துவீங்க. நன்னா முன்னேற்றங்கள் தரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேல் உங்களுடைய படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்கள் யோசிக்கும்பொழுது நம்மளுடைய பணம் செல்வம் வரவு இதை மூணுமே நம்ம சிந்திப்போம். நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நம்மளுக்குள்ளே வரதானே செய்யும். அப்போ இனிமேல் சேர்த்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். பெரிய இண்டஸ்ட்ரியாக வச்சுட்டுருக்குவா, அதேமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுட்டுருக்குவாளுக்கு திருப்பி பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வீடு கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா, கிரானைட் சம்மந்தமான குவாரி எல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நகை கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஒரு தொழிலை பெருக்கிறதுக்குள்ளான முயற்சிகள் என்ன, இதனால் வரைக்கும் நம்ம இப்படி வாழ்ந்தாச்சு இனிமேல் என்ன பண்ணுறது, என்னுடைய வேலையவே என் பையன் பார்த்துப்பாரா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாகும். திருமண காரியங்களுக்குண்டான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பேல் அதெல்லாம் கைகூடும். இன்றைய தினத்தில் புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடும். அது உங்களுக்கு கூட்டு தொழிலாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மாரராசி என்பர்களே, எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட சந்தோஷப்பட்டவா யாரும் இருக்க மாட்டேன். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும், அது உங்கள் ராசிக்கு கேட்கவே வேண்டாம். எதிர்பார்க்க விஷயம் நடக்கலைன்னா கவலைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். என்னடா அது மன துக்கங்கள் இப்படி இருக்கேன். இப்போ ஏழரை சனி இருக்கும்போது கண்டிப்பாக அது துக்கங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்துடும், கவலைப்படாதீங்க. எல்லாரும் பேசும்போது அதை மனதளவில் தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். மனதளவில் எடுத்துட்டால் தானே கவலை, அது இருந்துட்டு போகுது. இதையும் சமாளிப்போம், அதையும் சமாளிப்போம், எல்லாம் இறைவன்ட்ட விட்டுறணுங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டெல்லாம் நல்ல மாற்றங்கள் தேடி வர்றது கூடி வரக்கூடியதாக இருக்கும். உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இரும்பு சம்மந்தமாக நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு எடுத்து பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையாக பணம் கொடுத்து ஏமாறுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவள் நம்பிக்கையாக பேசுகிறா, ரொம்ப இஷ்டமாக பேசுகிறா, ரொம்ப தொழிலை பற்றி ரொம்ப எடுத்து சொல்கிறான்னா அந்த தொழிலை பற்றி இவர்கிட்ட மட்டும் இல்லாமல் வெளியிலையும் விசாரிங்க, மற்ற அந்த நபரை பற்றியும் விசாரிங்க. அப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வரும்போது நல்லதுக்கு தான் அது. ஏதோ இறைவன் இயற்கை நமக்கு காண்பித்து கொடுக்குறதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அந்த காரியத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுங்க, அதுக்கு நமக்கு புரிய வரும். நிறைய பேர் சொல்லுவாள், நான் எடுக்கிறேன் தடங்கலாது, எடுக்கிறேன் தடங்கலாது, எடுக்கிறேன் தடங்கிறது அப்படின்னா என்ன விஷயம், அதில் ஏதோனும் ஒரு பேட் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி சில காரியங்கள் சில விஷயங்கள் இருக்கும்போது யதார்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு செயல்பட்டல்னா நல்ல மாற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பதவி பேர்புகள் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் எடுத்து தெரிஞ்சுப்பேல் புரிஞ்சுப்பேல். அதே மாதிரி யாராவது எதிர்த்து பேசும்போது திட்டம்போது தான் நாவா எப்படி குணாதிசயங்கள் நமக்கு புரிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, சுகமான நாள். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து, எது நடந்துட்டு இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடந்துருக்கு, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது. எல்லா காரியங்களும் இறைவனால் நகர்த்தப்படுறது நகர்த்தப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நிறைய காலை வேளைகள்லேருந்து பேசுவேன். சில பேருக்கு பழமொழிகள் பிடிக்கும், கவிதை பிடிக்கும்,
சில பேருக்கு சினிமாங்கிறது பிடிக்கும், சில பேர் டான்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி எது பிடிக்கிறதோ அதை கொஞ்ச நேரம் உட்காந்து அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இன்றைய தினத்தை கழிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா நபர்கள்ட்ட நிறையா கற்றுக்கலான்னு நினைக்கிறவா இன்றைக்கி நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பில் கொஞ்சம் பெரிய விஷயங்களாக இன்றைக்கி பண்ண மாட்டேன், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி பண்ணி அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் கொஞ்சம் வந்தது அப்படின்னா சந்தோஷமும் படுவேன், நாலு பேருக்கு உதவியும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நினச்சி அப்பப்போ வருத்தப்படுறது, கொஞ்ச நேரத்தில் யாராவது அதுக்கு அட்வைஸ் சொன்னானா அதை நினச்சி சந்தோஷமும் படுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பொதுவாக குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, சில பேர் மாசமாக இருந்துட்டு இருக்கவா, பிரசவமாக இருந்துட்டு இருக்கிறவா பார்த்துட்டேன்னா, அவள் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய தெய்வம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ண பரமாத்மா தான் கர்ப்ப ரக்ஷகன் அப்படின்னு சொல்லுவா, அதாவது கர்ப்ப ரக்ஷா. அம்பிகையும் இருக்கா, அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தை நன்னாக பிறக்கணும், குழந்தை நன்னாக இருக்கணும், அந்த குழந்தையோட பிறவி வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பிறவியாக பிறக்கணும். நிறைய அம்மா அப்பா யார் நீங்கள் நான் எல்லோரும் வேண்ட வழக்கங்கள் உண்டு இல்லையா, அப்படி இருக்கிறத இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா படம் இருந்ததுன்னா சுவாமி முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் இருக்கும். அதுவும் சில பெண்கள் பார்த்துட்டுனா வயிற்றில் வச்சு சொல்லுவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரம் சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். ஜனனம் திவ்ய ரூபம்னு சொல்லுவா, ஜனனம் திவ்ய ரூபம், ஜனனம் திவ்ய ரூபம், ஜனனம் திவ்ய ரூபம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணாங்கிற நாமத்தோடு சேர்ந்து ஜனனம் திவ்ய ரூபம், கிருஷ்ணா ஜனனம் திவ்ய ரூபம். அதாவது எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு வேண்டின்னு இருக்கிறவா இந்த மந்திரத்தை சொல்லலாம், குழந்தை பிரசவமாக இருக்கிறவா இந்த மந்திரத்தை, குழந்தை நன்னா பிறக்கணும், கிருஷ்ணா வாழ்க்கை சிறந்ததாக இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அப்படி சுவாமிகிட்ட மனசார வேண்டிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.